குமாரசாமி காமராசர் இந்திய தேசிய காங்கிரஸின் நிறுவனர் மற்றும் தலைவராக இருந்தார். 1960களில் இந்திய அரசியலில் கிங் மேக்கர் என்று பரவலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டார். அவர் 1964 முதல் 1967க்கு இடையில் 4 ஆண்டுகள் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராகவும் பணியாற்றினார். மேலும் லால் பகதூர் சாஸ்திரியை நேருவின் மரணத்திற்கு பிறகு இந்திய பிரதமர் பதவிக்கும் சாஸ்திரியின் மரணத்திற்கு பிறகு இந்திரா காந்திக்கும் அந்த பதவியை வழங்கினார். காமராசர் 1954 முதல் 1963 காலப்பகுதியில் மெட்ராஸ் மாநிலத்தின் 3வது முதலமைச்சராகவும் 1969 முதல் 1975 வரை மக்களவை உறுப்பினராகவும் இருந்தார். அவர் எளிமை மற்றும் நேர்மைக்காக அறியப்பட்டவர். மெட்ராஸ் மாநிலத்தின் உள்கட்டமைப்பை வளர்ப்பதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார் மற்றும் ஏழைகள் மற்றும் பின்தங்கியவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த பாடுபட்டார். அவர் இந்திய சுதந்திர இயக்கத்தில் ஈடுபட்டார். ஐஎன்சியின் தலைவராக ஜவஹர்லால் நேருவின் மரணத்திற்கு பிறகு கட்சியின் வழிகாட்டியாக திகழ்ந்தார். மெட்ராஸ் முதலமைச்சராக பின்தங்கியவர்களுக்கு இலவச கல்வியை கொண்டு வருவதில் அவர் முக்கிய பங்கு வகித்தார். மேலும் அவர் இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 1976 அவரது மரணத்திற்கு பின் இந்தியாவின் மிக உயர்ந்த மற்றும் மதிப்பிற்குரிய பாரத ரத்ன விருது அவருக்கு வழங்கப்பட்டது. காமராசர் 1903 ஜூலை 15 தமிழ்நாட்டின் விருதுநகரில் குமாரசாமி நாடார் மற்றும் சிவகாமி அம்மாள் ஆகியோருக்கு பிறந்தார். அவரது பெயர் முதலில் காமாட்சி, அதன் பின்னர் காமராசர் என்று மாற்றப்பட்டது. இவரது தந்தை குமாரசாமி ஒரு வணிகர். காமராசருக்கு நாகம்மாள் என்று ஒரு தங்கை இருந்தாள். காமராசர் முதன் முதலில் ஒரு பாரம்பரிய பள்ளியில் 1907 சேர்ந்தார். 1908 அவர் ஏனாதி நாராயண வித்யாசாலையில் அனுமதிக்கப்பட்டார். 1909 காமராசர் விருதுப்பட்டி உயர்நிலைப் பள்ளியில் அனுமதிக்கப்பட்டார். காமராசரின் தந்தை அவர் 6 வயதாக இருந்தபோதே இறந்துவிட்டார். அவரது தாயார் குடும்பத்தை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. 1914 காமராசர் தனது தாய்க்கு உதவி செய்வதற்காக பள்ளியை விட்டு வெளியேறினார். ஒரு சிறுவனாக காமராசர் தனது மாமாவின் ஏற்பாட்டு கடையில் பணிபுரிந்தார். இந்த நேரத்தில் அவர் இந்திய வீட்டு விதி இயக்கம் பற்றிய பொதுக்கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களில் கலந்து கொள்ள தொடங்கினார். காமராசர் தினசரி செய்தித்தாள்களை படிப்பதன் மூலம் நிலவும் அரசியல் நிலைமைகளில் ஆர்வத்தை வளர்த்து கொண்டார். காந்தியடிகளை சந்திக்க அவர் ஆர்வமாக இருந்தார். 1921 செப்டம்பர் 21 அன்று காந்தியடிகள் மதுரைக்கு வந்தபோது காமராசர் பொதுக்கூட்டத்தில் கலந்து காந்தியடிகளை முதல் முறையாக சந்தித்தார். அவர் காங்கிரஸ் பிரச்சாரத்தை சுமக்கும் கிராமங்களுக்கு விஜயம் செய்தார். ஒத்துழையாமை இயக்கத்தின் ஒரு பகுதியாக வேல் சிலவரசரின் வருகையை 1922 காங்கிரஸ் புறக்கணித்தது. அவர் மெட்ராஸுக்கு வந்து நிகழ்ச்சியில் பங்கேற்றார். 1923 முதல் 1925 காமராசர் நாக்பூர் கொடி சத்தியாகிரகத்தில் பங்கேற்றார். 1927 காமராசர் மெட்ராஸில் வால் சத்தியாகிரகத்தை தொடங்கினார். நீல் சிலை சத்தியாகிரகத்தை வழிநடத்த தேர்வு செய்யப்பட்டார். ஆனால் சைமன் கமிஷன் புறக்கணிப்பை கருத்தில் கொண்டு இது பின்னர் கைவிடப்பட்டது. ஜாலியான்வாலா பாக் படுகொலை அவரது வாழ்க்கையின் தீர்க்கமான திருப்புமுனையாக இருந்தது. அவர் தேசிய சுதந்திரத்திற்காக போராடவும் வெளிநாட்டு ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் முடிவு செய்தார். 1920
அவருக்கு 18 வயதாக இருந்தபோது அவர் அரசியலில் தீவிரமாக இருந்தார். அவர் முழு நேர அரசியல் பணியாளராக காங்கிரஸில் சேர்ந்தார். 1921 காமராசர் காங்கிரஸ் தலைவர்களுக்காக விருதுநகரில் பொதுக்கூட்டங்களை ஏற்பாடு செய்தார். காமராசர் ஜூன் 1930 உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதற்காக 2 ஆண்டுகள் சிறைக்கு சென்றார். வேதாரண்யத்தில் ராஜகோபாலாச்சாரி தலைமையில் 1931 காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் விளைவாக அவர் 2 ஆண்டு சிறை தண்டனை அனுபவிப்பதற்கு முன்னரே விடுவிக்கப்பட்டார். விருதுநகரில் காமராசரின் தலைமையில் ஊர்வலங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்தன. காமராசர் ஜனவரி 1932 மீண்டும் கைது செய்யப்பட்டு 1 வருடம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 1933 விருதுநகர் வெடிகுண்டு வழக்கில் காமராசர் மீது பொய்யான குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. வரதராஜுலு நாயுடு மற்றும் ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் காமராஜர் சார்பாக வாதிட்டு குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என்று நிரூபித்தனர். 34 வயதில் காமராசர் 1937 தேர்தலில் சாத்தூர் தொகுதியை வென்று சட்டமன்றத்தில் நுழைந்தார். மெட்ராஸ் ஆளுநரான சர் ஆர்தர் ஹோப் 2ஆம் உலகப் போருக்கான நிதிக்கு பங்களிப்புகளை சேகரிக்கும் போது காமராசர் மாநிலம் முழுவதும் ஒரு தீவிரமான பிரச்சாரத்தை நடத்தினார். 1940 டிசம்பரில் யுத்த நிதிக்கான பங்களிப்புகளை எதிர்க்கும் பேச்சுகளுக்காக இந்திய பாதுகாப்பு விதிகளின் கீழ் அவர் மீண்டும் குண்டூரில் கைது செய்யப்பட்டார். மேலும் சத்தியாகிரகங்களின் பட்டியலுக்கு காந்தியின் ஒப்புதல் பெற வர்தா செல்லும் வழியில் வேலூர் மத்திய சிறைக்கு அனுப்பப்பட்டார். சிறையில் இருந்தபோது விருதுநகரின் நகராட்சி கவுன்சிலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவர் 9 மாதங்களுக்கு பிறகு நவம்பர் 1941 விடுவிக்கப்பட்டார். மேலும் அவர் தேசத்திற்கு அதிக பொறுப்பேற்பதாக நினைத்ததால் இந்த பதவியை ராஜினாமா செய்தார். அவரது கொள்கை ஒருவர் முழு நீதியையும் செய்ய முடியாத எந்த பதவியையும் ஏற்கக்கூடாது. 1942 காமராசர் பம்பாயில் நடந்த அகில இந்திய காங்கிரஸ் குழுவில் கலந்து கொண்டார். வெளியேறு இயக்கத்திற்கான பிரச்சார பொருட்களை பரப்ப திரும்பினார். இந்த மும்பை அமர்வில் கலந்து கொண்ட அனைத்து தலைவர்களையும் கைது செய்ய காவல்துறை உத்தரவு பிறப்பித்தது. அனைத்து மாவட்ட மற்றும் உள்ளூர் தலைவர்களுக்கும் செய்தியை எடுத்து செல்வதற்கு முன்பு கைது செய்ய காமராசர் விரும்பப்படவில்லை. தனது வேலையை முடித்துவிட்டு அவர் கைது செய்யப்பட வேண்டும் என்று விரும்பினார். அவர் தனது வேலையை முடித்துவிட்ட பிறகு கைது செய்யப்படுவதற்கு தயாராக இருப்பதாக போலீசாருக்கு தகவல் அனுப்பி வைத்தார். அதேபோல் அவர் ஆகஸ்ட் 1942 கைது செய்யப்பட்டார். அவர் 3 ஆண்டுகள் காவலில் இருந்தார். ஜூன் 1945 விடுவிக்கப்பட்டார். இது அவரது கடைசி சிறை தண்டனையாகும். காமராசர் சுதந்திர சார்பு நடவடிக்கைகளுக்காக ஆங்கிலேயர்களால் 6 முறை சிறையில் அடைக்கப்பட்டார். இது 3000 நாட்களுக்கு மேல் சிறையில் அடைக்கப்பட்டதாக மொத்தம் கணக்காகிறது. ஏப்ரல் 13, 1954 காமராசர் மெட்ராஸ் மாகாணத்தின் முதல்வரானார். அனைவரும் ஆச்சரியப்படும் விதமாக காமராசர் தனது தலைமையில் போட்டியிட்ட சி சுப்பிரமணியம் மற்றும் எம் பக்தவத்சலம் ஆகியோரை புதிதாக அமைக்கப்பட்ட அமைச்சரவைக்கு பரிந்துரைத்தார். முதலமைச்சராக ராஜாஜி அறிமுகப்படுத்திய குடும்ப தொழில் அடிப்படையிலான பரம்பரை கல்வி கொள்கையை காமராசர் நீக்கிவிட்டார்.
கல்வி மற்றும் வர்த்தகத்தில் அரசு மகத்தான முன்னேற்றம் கண்டது. புதிய பள்ளிகள் திறக்கப்பட்டன. இதனால் ஏழை கிராமப்புற மாணவர்கள் தங்கள் அருகிலுள்ள பள்ளிகளுக்கு 3 கிலோமீட்டருக்கு மேல் நடக்க வேண்டியதில்லை. இருக்கும் வசதிகளுக்கு சிறந்த வசதிகள் சேர்க்கப்பட்டன. எந்த கிராமமும் ஒரு தொடக்கப்பள்ளி இல்லாமல், உயர்நிலை பள்ளி இல்லாமல் பஞ்சாயத்து இல்லை. 11ஆம் வகுப்பு வரை இலவச மற்றும் கட்டாய கல்வியை அறிமுகப்படுத்துவதன் மூலம் கல்வியின்மையை ஒழிக்க காமராசர் பாடுபட்டார். ஏழை பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு உணவையாவது வழங்கி மதிய உணவு திட்டத்தை அவர் அறிமுகப்படுத்தினார். பின்னர் இது மேலும் 4 பள்ளிகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது. 1960களில் காமராசரால் அறிமுகப்படுத்தப்பட்டு 1980களில் எம்ஜிஆரால் விரிவுபடுத்தப்பட்ட இலவச மதிய உணவு திட்டங்களுக்கு இது முன்னோடியாகும். இளம் மனதில் சாதி, மதம் மற்றும் வர்க்க வேறுபாடுகளை களைவதற்கு இலவச பள்ளி சீருடைகளை அறிமுகப்படுத்தினார். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது கல்வி விகிதம் 7% மட்டுமே. ஆனால் காமராசரின் சீர்திருத்தங்களுக்கு பிறகு அது 37% எட்டியது. பள்ளிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதை தவிர கல்வியின் தரத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தரத்தை மேம்படுத்த வேலை நாட்களின் எண்ணிக்கை 150 முதல் 200ஆக உயர்த்தப்பட்டது. தேவையற்ற விடுமுறைகள் குறைக்கப்பட்டன மற்றும் பல்வேறு திறன்களுக்கு வாய்ப்பளிக்க பாடத்திட்டங்கள் தயாரிக்கப்பட்டன. காமராஜர் மற்றும் விஷ்ணுராம் மேதி அவர் ஒரு ஆளுநர் ஆகியோர் 1959 ஐஐடி மெட்ராஸை நிறுவம் முயற்சித்தனர். காமராஜரின் காலத்தில் முக்கிய நீர்ப்பாசன திட்டங்கள் திட்டமிடப்பட்டன. உயரமான பவானி, மணிமுத்தர், ஆரணி, வைகை, அமராவதி, சாத்தானூர், கிருஷ்ணகிரி, புல்லம்பாடி, பரம்பிக்குளம் மற்றும் நயாறு போன்ற இடங்களில் அணைகள் மற்றும் நீர்ப்பாசன கால்வாய்கள் கட்டப்பட்டன. காமராசர் 1975 அக்டோபர் 2ஆம் தேதி அன்று மரணித்தார். அவர் இறக்கும்போது அவரிடம் 130 ரூபாய், 2 ஜோடி செருப்பு, 4 சட்டைகள், 4 வேட்டிகள் மற்றும் சில புத்தகங்கள் மட்டுமே இருந்தன. இதை கொண்டே நாம் அறிந்து கொள்ளலாம் காமராசர் எவ்வாறான ஒரு மாமனிதர் என்று. இவ்வாறான ஒரு மாமனிதரை பற்றி உரையாடும் வாய்ப்பை கொடுத்த எனது ஆசிரியைக்கு நான் மனமாற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது சர்வேஷ்.